வணக்கம் இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷன்ல நம்ம MCX crude oil மார்க்கெட்ல இன்னைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நேத்து மார்க்கெட்ல என்ன நடந்தது நேத்து என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படிங்கறத பாத்துறோம் நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டரோட கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக்ன்ற குச்சி மேல வைக்கறேனோ அப்ப கீழ உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும் நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வெள்ளை கலர் நீலமான கேண்டில்ஸ்டிக் தான் நேத்து மார்க்கெட்டோட பிரைஸ் ஓபனிங் நேத்து மார்க்கெட்டோட பிரைஸ் ஓபனிங் பாத்தீங்கன்னா முன்னாடி நாள் பிரைஸ் ஓபனிங்கை விட ரொம்ப அதிகமா நம்ம எதிர்பார்த்தது மாதிரி நடந்துருக்கு சரி மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படினா க்ரூட் ஆயில் மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்குிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு ஒவ்வொரு சப்போர்ட்லயும் அதிகமா ஓபன் ஆன காரணத்தினால கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒவ்வொரு சப்போர்ட்லயும் நீங்க பை பண்ணலாம் ஒவ்வொரு சப்போர்ட் ரீச் ஆறதுக்கான வாய்ப்பும் உண்டு பை பண்ணி கிராஜுவலா ப்ராஃபிட்ட புக் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிடுச்சு அப்படினா 6120 6160 க்ரூட் ஆயில் மார்க்கெட் டார்கெட்டா ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஏன் எப்படி எதுக்கு அப்படின்றது நேத்து வீடியோ பிரசன்டேஷன்ல ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் இப்போ பாப்போம் மார்க்கெட் ஓபனிங் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடந்துருக்குன்னு இந்த அளவுக்கு பெரிய ஓபனிங் ஆனதுக்கு அப்புறம் ஓரளவு ப்ராஃபிட் டேக்கிங்ல மெதுவா க்ரூட் ஆயில் மார்க்கெட் கீழ வந்திருக்கு கீழ வந்து இந்த 6060 அப்படிங்கற இடத்தை தொடறப்ப ஓரளவு பையிங் இருந்திருக்கு எப்பவுமே நாங்க சொல்றது இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் னு ஒரு கோட் போட்டுறோம் பாத்தீங்களா 6060 அப்படினு ஒரு கோட் போட்டா அது கோட் மட்டும் கிடையாது பிளஸ் ஆர் மைனஸ் 5 டு 10 பாயிண்ட்ஸ் அங்க இருக்கும் சில பேர் அவசரப்பட்டு முன்னாடியே சப்போர்ட் வரதுக்கு முன்னாடி பை பண்ணி பிரைஸை தூக்கிறலாம் அதனால சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு கோட் மட்டும் கிடையாது அது ஒரு ஜோன் மேலே கீழ கொஞ்சம் பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணி தான் ஆகணும் இந்த 6060 ல ஓரளவு பையிங் வந்தனா மறுபடியும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் மேலே போய் 6104 105 வரைக்கும் போய் ஓப்பனிங் அப்போ கிரியேட் ஆன ஹையை மறுபடியும் டெஸ்ட் பண்ணியிருக்கு ஆனால் அதுக்கு மேலே அதால் போக முடியாத காரணத்தினால திருப்பி வந்து 6060 தொடுது தொடுறப்ப நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுக்குது நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல் சரி இதுக்கு மேலே இந்த இடத்துல கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது மார்க்கெட் மேலே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகுமா அப்படின்றது இந்த மாதிரி சில இடத்துல உங்களுக்கு தெளிவான ஒரு இண்டிகேஷன் கொடுக்கறதுக்கு தான் இந்த சார்ட்டிங் டூலும் நாங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல பார்ப்போம் மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்காமல் ஓரளவு இந்த இடத்துல க்ரூட் ஆயில் மார்க்கெட் திணறி இருக்குது இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸாக மாற்றி மறுபடியும் கீழே 6020 அப்படின்ற ஜோன் வரைக்கும் வர முயற்சி எடுத்திருக்கு இது அடுத்த ஒரு முக்கியமான சப்போர்ட் அப்படின்ற காரணத்தினால மறுபடியும் ஒரு பவுன்ஸ் பேக் இந்த பவுன்ஸ் பேக் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த 6060 டெஸ்ட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கு ஆனால் அதால் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ண முடியாத காரணத்தினால மறுபடியும் 6020 தொட்டுட்டு இந்த 6000 பார்த்தீங்கன்னா 6020 தொட்ட உடனே இந்த 6020 அப்படின்ற ஜோனுக்குள்ளே க்ரூட் ஆயில் மார்க்கெட் உள்ளே என்டர் ஆயிருக்கு உங்களுக்கு எல்லாம் முக்கியமாக தெரிஞ்சிருக்கும் நேற்று க்ரூட் ஆயிலுடைய இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த சிகப்பு கலர் குச்சி இதுதான் நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் அப்போ வந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு முக்கியமான விஷயம் ஒன்று தெரியும் இந்த 6020 அப்படின்றது ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னு அதனால தான் பக்கம் பக்கமாக போட்டு வச்சுருக்குறோம் ரெண்டு கோடியும் இது ஒரு முக்கியமான ஜோன் சைக்காலஜிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 6000 நம்பர் ஹோல் நம்பர் இந்த மாதிரி முக்கியமான ஹோல் நம்பர் இருக்கிறதெல்லாம் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஜோனாக மாறுது அதனால் மட்டும்தான் இந்த ரெண்டு இடத்த மட்டும் பெருசாக மார்க் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த 6000 இடத்துல வந்தோடனே ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் க்ரூட் ஆயில் மார்க்கெட் இருந்திருக்கு ஒரு பையிங் ஒரு புல் பேக் கொடுக்கறதுக்கு ரிப்போர்ட்டை வச்சு பார்க்குறப்ப நம்ம ரிப்போர்ட்டில் என்ன வந்தது இவ்வளோ பேரல் அப்பா டவுனானலாம் பார்க்குறதே கிடையாது ரிப்போர்ட்டுக்கு அப்புறமா அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் எடுத்து பார்க்குறப்ப மார்க்கெட்டில் ஓரளவு ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு பையிங் கொடுத்து புல் பேக் ஆகிருக்கு மறுபடியும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் 5960 வரைக்கும் வந்துட்டு திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்து இந்த 6020 அப்படின்ற ஜோனில் ஸ்டே ஆகிட்டே நின்றுருக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓரளவு பையிங் கான்ஸ்டண்ட்டான பையிங் வர சமயத்தில் நம்ம குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூலும் இந்த சமயம் மொமெண்டம் பையஸ்க்கு மாறிடுச்சு அப்படின்றத தெளிவாக காமிச்சிருக்கு 6042 அப்படின்றது பக்கமாக நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த மொத்த ப்ரைஸ் ஆக்ஷன் இதை மொத்தமாக பார்க்குறப்ப நமக்கு என்ன ரெண்டு விஷயம் தெரியுதுன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மிகப்பெரிய ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு அப்புறமா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு 5980 ஒரு புல் பேக் கொடுத்து ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு தெளிவான இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி ஒரு கருத்து வரும் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அது முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் கம்பேர் பண்ணுறப்ப மிக அதிகம் அதில் சந்தேகமே கிடையாது புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு அதிலும் சந்தேகம் இல்லை
ஆனா லோ கிரியேட் ஆனது பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட் பார்த்தப்போ உங்களுக்கு பெருசா டிராப் ஆன மாதிரி தெரியுது ஆனா அதோட லோ கிரியேட் ஆனது முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ஹை பக்கமா தான் கிரியேட் ஆயிருக்கு ஏன்னா முன்னாடி நாள் மார்க்கெட் வந்து டிசம்பர் 3 ஆம் தேதி ஒரு பெரிய பிரைஸ் ஆக்சன் நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல ரொம்ப யோசிச்சது இந்த 5980 90 பதில யோசிச்சு தான் இந்த 6020 கிளியர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு சோ அதே இடத்துல தான் நேத்து பாருங்க பிரைஸ் லோ வந்திருக்கு So low வந்து near previous day high முன்னாடி நாள் ஹைக்கு பக்கமா தான் இருந்திருக்கே தவிர புதுசா லோ கிரியேட் ஆகல அதை விட முக்கியமா யோசிக்க வேண்டியது பிரைஸ் க்ளோசிங் நேத்து க்ரூட் ஆயில் மார்க்கெட்டோட க்ளோசிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட க்ளோசிங்கை விட அதிகமா க்ளோஸ் ஆனது நமக்கு சாதகமான பையர்ஸ்க்கு சாதகமான ஒரு விஷயம் இதே இது 6000 கீழ க்ளோஸ் ஆயிருந்ததனா அதுடைய இன்ஃபரன்ஸ் அதாவது அதை வச்சு நம்ம கணிக்கிறது ஒரு வேறுபாடா இருந்திருக்கும் ஆனா இங்க 6042 ல க்ளோஸ் ஆனது ஒரு முக்கியமான இடம் அதனால என்னன்னா இந்த 6000 க்கு மேல கீ சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ஜோன் அப்படினு சொல்லப்படுற ஜோன் மேல க்ளோசிங் வந்திருக்கு சரி இதெல்லாம் வெச்சிட்டு இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன பண்ணலாம்னு பார்த்தோம்னா நேத்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் நடந்துருக்கு ஒரு பெரிய மாற்றம்லாம் ஒண்ணு கிடையாது ஏன்னா ஒவ்வொரு சப்போர்ட்லயும் பையர்ஸ் இருந்திருக்காங்க அதுக்கு உண்டான ப்ரூஃப் பாத்தீங்கன்னா இந்த 6060 தொடர்ந்து பையிங் நடந்துருக்கு 6020 ல பையிங் நடந்துருக்கு எல்லா இடத்துலயும் மார்க்கெட் கீழ விலை விலை தான் பையர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அதனால இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படினு பார்த்தோம்னா இந்த நைமக்ஸ் மார்க்கெட்டோட பிரைஸ் டைரக்ஷன் வச்சு பார்க்கறப்ப இன்னைக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட் 6040 அதே இடம் இல்லனா இந்த 6020 அப்படிங்கிறதுக்குள்ள ஓபன் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நம்ம எதிர்பார்த்த இந்த இடத்துல ஓபன் ஆனாலோ இல்ல இந்த 6040 க்கு மேல ஓபன் ஆனாலோ என்ன இன்டிகேட் பண்ணுது அப்படினு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் க்ளோசிங் ஆன டிசம்பர் 3 ஆம் தேதி உள்ள க்ளோசிங்க்கு மேல தான் பிரைஸ் ஓபன் ஆகுதுன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி நாள் ஹைக்கு மேல தான் பிரைஸ் ட்ரேட் ஆகுது அதனால இன்னும் பையர்ஸ்க்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உள்ள மேல போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு கருத்துக்கு வரும் அதனால இன்னைக்கு பிரைஸ் ஓபனிங் ரொம்ப முக்கியமானது சரி நமக்கு ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் சந்தேகம் இல்லை நேற்று நடந்து சர்வசாதாரணமாக எல்லா மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷனுக்கு அப்புறம் ஓரளவு ட்ராப் ஆகி திருப்பி மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுறது அப்படின்றது ஆனால் இந்த அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி நம்ம எதிர்பார்க்குற 6120 மற்றும் 6160 அப்படின்ற டார்கெட்டை தொடரணும்னா என்ன விஷயம் நடக்கணும் இது உண்மையான பையிங் அதாவது டிசம்பர் 3 தேதி நடந்தது ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் என்றைக்குமே ஒரு ஸ்ட்ராங் பையிங் அப்படின்னா என்னென்ன ஒரு ட்ரெண்டை ரிவர்ஸ் பண்ணி ரொம்ப நாள் அந்த ட்ரெண்டில் கூட்டிகிட்டு போகும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் க்ரூட் ஆயில் மார்க்கெட் கீழே விழுந்தது செல் ட்ரெண்டில் இருந்தது அது செல்லிங் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதமாக மார்க்கெட் டவுன்லேயே இருந்தது ஏன்னா அந்த முதல் தடவை செல்லிங்க்கு புஷ் பண்ணுது ஸ்ட்ராங்கான செல்லிங் அப்படின்றதுனால இப்போ க்ரூட் ஆயில் நடந்திருக்க சம்பவம் ஒரு நல்ல ஒரு பையிங்க்கு உண்டான ஆரம்பம் அப்படின்னு வச்சுட்டோம்னா என்ன நடக்கணும்னா இன்னைக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட் 6000 6020 ஒரு சிறந்த சப்போர்ட்டாக வச்சு இந்த சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இதை பிரேக் பண்ணி கீழே வரக்கூடாது ஏன்னா இது 6 சைக்காலஜிக்கல் ஜோன் இந்த இடத்துல வந்து பையர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி க்ரூட் ஆயில் ப்ரைஸை மேலே தள்ளி 6060 மேலே நம்ம க்ளோசிங் வேணும் க்ளோசிங் கிடச்சிடுச்சுனாலே போதும் நம்ம எதிர்பார்க்குற டார்கெட்ஸும் சாதாரணமாக தொட்டுரும் அதனால் என்னென்னா இங்கே உண்மையான பையிங்னா ட்ரேடர்ஸ் எல்லாமே இந்த 6000 க்ரூட் ஆயில் ப்ரைஸை நிறுத்த முயற்சி செய்வாங்க அப்படி அதை மிஸ் பண்ணால் கூட இன்டர்மீடியட் சப்போர்ட் ஜோனான 5960 வரைக்கும் நம்ம க்ரூட் ஆயிலில் பை பண்ணலாம் சப்போர்ட் ஜோன்ஸில் இதெல்லாம் பையிங் ஜோன் இது வரைக்கும் பையர்ஸ் எது பையிங் ஜோன் அப்படின்னு சொல்கிறோன்னா எந்தெந்த இடம் வரைக்கும் பையர்ஸ் வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வாங்குறதுக்கு அப்படின்ற இடம்லாம் பையிங் ஜோன் சொல்லுவாங்க ஒவ்வொரு ட்ராப் வந்தால் கூட அங்கே வாங்குறதுக்கு ஆல்ரெடியாக இருப்பாங்க ஆனால் இந்த 5960 கீழே ப்ரைஸ் வந்துருச்சு இது கீழே க்ளோசிங் வந்தது அப்படின்னா பையர்ஸ் அதாவது வாங்குறதுக்கு விருப்பப்படுறவங்க வாங்க மாட்டாங்க விற்க ஆரம்பிச்சிருவாங்க அதனால் செல்லிங் ப்ரெஷர் வந்து மார்க்கெட் கீழே விழும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் முன்னர் கடந்த 2 நாளாக நடந்தது ஒரு மிகப்பெரிய க்ரூட் ஆயிலோட அப் ட்ரெண்டுக்கு நம்ம எதிர்பார்க்குற டார்கெட்டை ரீச் பண்ணணும்னா இன்றைக்கி இந்த 6000 6020 ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட்டை பிரேக் பண்ணி அதுவும் 6060 மேலே நம்ம க்ளோசிங் வரணும் வந்ததுன்னா சாதாரணமாக அதுக்கு நேற்று மார்க்கெட்டோட ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் போய் 6160 தொடுறதுக்கான அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் எதிர்பார்க்குற விஷயங்கள் சரி இன்றைக்கி மார்க்கெட் எப்படி நடக்குது அப்படின்றத பார்ப்போம் எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்தது மிக்க நன்றி மகிழ்ச்சி வணக்கம்